ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்கா நெட்ஒர்க் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நம்ம எடுத்த சர்வே அடுத்ததாக கேள்வித்தாளுடைய தரம் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நாம் இதில் ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வேக்கன்சி இருக்குது இப்போ வரைக்குமே இந்த நம்பர் தான் மேபி இது ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்க லாஸ்ட் டைமில் போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது நடந்திருக்கு அதிக முறை நடந்திருக்கு ஸோ இந்த முறையுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இப்போ வரைக்குமே ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுன்ற நம்பரில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அடுத்ததாக கேள்வித்தாளினுடைய தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாடரேட்டான ஒரு கொஷின் பேப்பர் தான் ரொம்ப டஃப்பும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஈஸின்னு இதில் சொல்லிட முடியாது இப்போ கேட்டகரி வைஸாக அப்படி பிரித்தோம்னா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து கேள்விகள் வரைக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் பேப்பராக தான் இது இருந்தது இப்போ தமிழில் வந்து ஓல்டு புக்கில் இருந்துமே கொஷின்ஸ் இப்போலாம் எடுக்கிறாங்க ஆனாலுமே மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது தொண்ணூறு கொஸ்டின்லேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு மாணவர்கள் அப்டேட் ஆயிருக்காங்க ஸோ நைன்டி டூ நைன்டி ஃபைவ்ன்றது ஒரு நார்மலான ஒரு மதிப்பெண் தான் தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை டஃப்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி ஈஸினு சொல்லிட முடியாது ஒரு மீடியம் லெவலில் தான் இருந்தது மொத்தமாக இருபத்தி ஏழு கேள்விகள் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினோட நிறுத்திப்பாங்க பட் இந்த எக்ஸாமில் இருபத்தி ஏழு கேள்விகள் வரைக்கும் போயிருக்காங்க அந்த இருபத்தி ஏழு கேள்விகளில் ஒரு மூணு நாலு கொஸ்டின் த்ரீ டூ ஃபோர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மேங்கோவை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு உண்மையாகவே கொஞ்சம் டஃப்பான ஒரு கொஸ்டின் தான் யோசித்து அந்த அந்த டைமில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் ஆன்சர் பண்ண முடியாது அதே மாதிரி சண்டே அண்ட் மண்டே இதில் வவல்ஸை பேஸ் பண்ண கொஷின் கொடுத்துருந்தாங்க இதுவுமே அந்த டைமில் நம்மளால் யோசித்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியாக இல்லை இதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டது கிடையாது இந்த எக்ஸாமில் தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுமே பேசிக் லெவல் கொஷினாக தான் இருந்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்சிஎம்எச்சிஎஃப் டாபிக் எடுத்துப்போம் அடுத்து மென்சுரேஷன் டாபிக் எடுத்துப்போம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ டாபிக் இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் தான் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் அட்டன் பண்ணுற மாதிரியான கேள்விகளாக தான் இருந்தது இருந்தது ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு மேக்ஸில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இருபதுலேருந்து இருபத்தி நான்கு கேள்விகள் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கேள்வித்தால் தானே தவிர ரொம்ப டஃப் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக அந்த த்ரீ டு ஃபோர் கொஷினை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுமே அட்டன் பண்ணக்கூடிய கேள்விகள் தான் அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜிஎஸ் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாகவே ஒரு அறுபது கேள்விகள் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கேள்வித்தாளாக தான் இருந்தது ஸோ இதுபடி பார்க்கும்போது ஓவராலாக ஒரு ஒன் டென் அடுத்தது ஒன் செவன்ட்டி ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இதில் மினிமம் மார்க்கு மட்டுமே கூட ஸ்கோர் பண்ணிப்போம் இதில் ஒன் செவன்ட்டி எடுக்கக்கூடிய ஒரு தான் இது சரிங்களா ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதனோட ஸ்டாண்டர்ட் ஒன் செவன்ட்டின்ற லெவலில் இருக்குது ஸோ இதன் பிறகு இந்த வேக்கன்சி இருக்குது அடுத்து கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் அது வேரி ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் செவன்ட்டி டூ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு சேஃபான ஒரு கொஷின் ஒரு ஸ்டேஜாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா இப்போ வேக்கன்சி இருக்கு இல்லைங்களா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காகவே குறையும் அதே டைமில் இப்போ ஒரு சில கேள்விகள் வந்து ஃபைனலாக கீ வரும்போது தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு உண்டு இப்போதைக்கு ஆவரேஜாக ஒன் செவன்ட்டி டூ எடுத்திருக்கீங்க ஜென்ரல் கேட்டகரியில் அப்படின்னா அது சேஃபான மார்க் அது உங்களுக்கு அடுத்ததா பிசிஎன் எம்பிசி இந்த ரெண்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமும் சரி இப்போவுமே சரி ஒரு பெருமளவில் மாற்றம் இருக்காது சரிங்களா ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் இருக்க வாய்ப்பு உண்டு இதுவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வேரியேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது ஒன் சிக்ஸ்டி நைன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சேஃபான மார்க் அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு ஒன் சிக்ஸ்டி டூ எஸ்சி கேட்டகரிக்கு 165, சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்சிஏ எஸ்இ அறிந்தது நல்ல ஒன் கேட்டகரி ஒன் ஃபிஃப்டி இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஓவராலாகவே இருக்க சான்ஸ் இருக்கு இதில் நீங்கள் ஒரு உமன் candidate கேண்டேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் மைனஸ் டூ நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் மாற்றமே இருக்காது ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பிஎஸ்டிஎம் வச்சுருப்பீங்க ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் மாற்றம் இல்லாதனால ஒரு கேள்வி உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி டைப்பிங் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நான்கு கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேஃபான கேட்டகரி மேபி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுங்க இருக்குது இது ஒரு பத்தாயிரம் அளவில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேல்யூலேருந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை குறைக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சரிங்களா மார்க்கு கிடையாது நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க இதில் கொடுக்கறது அத்தனையுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மேபி ஃப்யூச்சரில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த மதிப்பெண்கள் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் மாறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உண்டு இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு இதில் அமையாமல் போயிருக்கலாம் உங்களுக்கு இது ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் இந்த லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்ட்ராங்காக நம்மளால் கேரண்டி கொடுக்கவே முடியாது ஆனாலும் ஒரு ஒன் சிக்ஸ்டி எடுத்துகிட்டு எனக்கு இதில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் தவறு கிடையாது ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான் அதையே தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அந்த ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நான் லாஸ்ட் வீடியோவிலே நான் கொடுத்துருந்தேன் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வரைக்குமே உங்களுடைய நேம் போயிருந்தாலுமே உங்களுக்கு அதில் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது ஸோ இதில் நெகட்டிவாக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் கான்பிடண்ட பிரேக் பண்றோம்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் இதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்போ நிறுத்தணும் அப்படின்னா எப்போ நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையால் வாங்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நிறுத்தணுமே தவிர இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டு நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு வெயிட் பண்ணி ஏன்னா ஒரு ஒரு பெருமளவில் எண்ணிக்கை உள்ள மாணவர்கள் எழுதுன ஒரு தேர்வு இது இந்த தேர்வில் ரிசல்ட்டு விட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதங்கள்லேருந்து எட்டு மாதங்கள் வரையும் எடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்துட்டு லாஸ்ட் டைமில் ஏமாந்து போயிடக்கூடாது சரிங்களா ஸோ நம்ம என்றைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்ம கையால் தொட்டு பார்க்குறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நிறுத்தணும் உண்மையை சொல்லணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு கூட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அடுத்தடுத்த போஸ்டிங் அவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எதுக்காகவும் எந்த ஸ்டேஜில் நிறுத்தக்கூடாது ஸோ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்து குரூப் டூ இருக்கு குரூப் ஒன் இருக்கு நீங்கள் ஏற்கனவே குரூப் ஃபோரில் படித்தது தான் சரிங்களா இதில் ஒரு சில டாபிக் நீங்கள் படிக்காமல் போயிருக்கலாம் அந்த இந்த டாப்பிக்கையும் சேர்த்துட்டு திரும்ப ரிவிஷன் தான் கொடுக்க போகிறீங்க தவிர புதுசாக அதை நீங்கள் படிக்க போகிறது கிடையாது அடுத்து வர தேர்வுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த மார்க்கை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஸ்கோர் இப்போ ஜென்ரலாக ஒரு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலையை எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி டைப்பிங்கில் போத் ஹையர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சேஃபான கேட்டகரி இதை தாண்டி வரக்கூடிய கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் இருக்குது போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக டூ டு த்ரீ கொஸ்டின்ஸ் குறையும் ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ண பிறகு அதன் பிறகு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம கொடுக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது இந்த லெவல் தான் இதில் பெருமளவு மாற்றம் இருக்காது ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த ஸ்டேஜில் நிறுத்தாதீங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் இதை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல பட் கிடைக்காத பட்சத்தில் அது ஒரு பெரிய பெயினை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்க சரிங்களா ஜஸ்ட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இதை மைண்டில் வச்சுட்டு அடுத்த முறை ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பார்டர் மார்க்கில் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேவா இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு நூற்றி எழுபது ஜஸ்ட் நியர் டு இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இந்த லெவலில் இருப்போம் இந்த லெவலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நாமளும் அந்த கட் ஆஃப் லெவலை தாண்டி போய் நிற்கணும் ஒரு சேஃபான கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவலை ரீச் பண்ணுவீங்க ரீச் பண்ண பிறகு நம்ம ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஆப்ஷனுக்கு போகாமல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கலாம் ஸோ அளவுக்கு உங்கள் ப்ரிப்ரேஷனை கொண்டு போங்க ரொம்ப ஈஸி தான் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சிலபஸை ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க அதை அடுத்த எக்ஸாமில் ரொம்ப சில பா குடக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகல்ல என்னென்ன தவறுகள் பண்ணினீங்களோ அதெல்லாம் அடுத்த முறை நடக்காம பார்த்துக்கோங்க. இப்ப மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்టి큘ரமா இப்போ ஒரு நான்கு கொஸ்டின் மட்டும்தான் டஃப்பாக இருந்தது மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று கேள்விகளையும் நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஆனாலும் அதற்கு கீழே நீங்கள் மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா அதுக்கு கீழே இந்த இருபத்தி மூன்று கேள்விகளுமே ரொம்ப பேசிக் லெவல் தான் வெறும் ஃபார்முலாவை மட்டுமே பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதில் அதுலேயுமே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கில் துமே கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க ஓல்டு புக் சில மாணவர்கள் படிக்காமல் போயிருப்பீங்க அதையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதையுமே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னால் கண்டிப்பாக இந்த நைன்ட்டி ப்ளஸ்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள் எந்த லெவலில் நுணுக்கமாக கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த டெப்த்துக்கு நாம் போகணும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வித்தாள் நமக்கு என்ன சொல்லித் தருது அப்படின்னா மேக்ஸில் அவங்க ஒரு லெவலில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் மாணவர்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு மேக்ஸில் எதிர்பார்க்குறாங்க இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸையும் நாம் ஸ்கூல் புக்கில் படிக்கிறதையும் மிங்கிள் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த லெவலில் நம்ம ஆன்சர் பண்ணணும் டிஎன்பிசி எதிர்பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்ம தயார் தயாராகி இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த கட் ஆஃப் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நமக்கு பின்னாடி கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பட் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ப்ரிப்பரேஷனை இதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணக்கூடாது நம்மளோட ப்ரிப்பரேஷனை எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையில் வாங்குற வரைக்கும் விடக்கூடாது சரிங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ